ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். திருவனந்தபுரத்தில் இருக்காங்க. 2 கிலோமீட்டர் தள்ளி அனந்த பத்மநாத சுவாமி கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. வாங்க, நம்ம கோயில் உள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ காட்ட முடியுமோ கோயிலை காட்டுறேன். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காணிக்கையும் செலுத்துகிறாங்க, இந்த பாடி பார்ட்ஸ். கை, கால், சின்ன குழந்தை, பெரியவங்க, அந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் நடக்குது. அம்மன் கோயில்னாவே நிறைய வேண்டுதல்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வெளியே ஆர்ச் இருக்கு, அதுக்கப்புறமா உள்ள கோவில் ஆட்டுக்கால் பகவதி அம்மன். உள்ளே போகலாம். இங்கே இந்த டிக்கெட் கவுண்டர் சச்சனை டிக்கெட்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. இங்கே செப்பல் கவுண்டர், இங்கே கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். பகவதி அம்மன், பத்ரகாளி அம்மன் எல்லாமே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோல்டன் கலர் சன்னதி தான் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன், ஆட்டுக்கால் பகவதி அம்மன், பத்ரகாளி அம்மன், கண்ணகி அவங்களோட சன்னதி. நம்ம அந்த நடைக்குள்ளே கேமரா நாட் அலோடு, கோயிலுக்குள்ளேயே கேமரா நாட் அலோடு, நான் வெளியேருந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கச்சேரி நடக்குது. இங்கே இவ்வளோ பேர் உக்காந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பெஷலான டேஸில். வெளியே வந்துட்டோம் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ இங்கே எல்லாருமே பொங்கல் வச்சுருப்பாங்க. எல்லாருமே லேடிஸ் தான், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு கின்னஸ் ரெக்கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா 30 லட்சம் பேர் ஊர் ஃபுல்லாக பொங்கல் வைப்பாங்களாம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பிக்சர் எதனாச்சும் இருந்தால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்ல ஃபேமஸான டெம்பிள், நல்ல ஃபேமஸான டெம்பிள். இப்போ அந்த பாட்டு கச்சேரிலாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து வேண்டிக்கிறாங்க. இங்கே வெடி வழிபாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காசு கொடுத்தா வெடி வெடிக்கிறாங்க. நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எப்போ பார் வெடிச்சிட்டே இருக்காங்க, நம்மளால் பேசவே முடியல. இங்கே ஒரு சன்னதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா அவ்வளோ பெண்கள் வருவாங்க. பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் இது. ஊர் முழுக்க பொங்கல் வைப்பாங்க. பத்மநாப சுவாமி கோயில் அந்த ஸ்ட்ரீட்லலாம் கூட பொங்கல் வைப்பாங்க ஆட்டுக்கால் பகவதி அம்மனுக்கு. இது வந்து பாண்டிய மன்னனை வந்து ஜெயித்ததுனால கொண்டாடுற விதமாக, வந்து கண்ணகி ஜெயித்ததுனால கொண்டாடுற விதமாக இந்த பொங்கல் வைக்கிறாங்க. சக்கர பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1997 இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் பேர் பொங்கல் வச்சு அது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. அதையே 2009 25 லட்சம் பேர் பொங்கல் வச்சு அந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு அந்த கின்னஸ் இது வந்து போர்டு வந்து அவங்க கோயில் உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். நானும் அதை எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தா கூட ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் தெரியும். அம்மன் சன்னதி, அம்மனே தெரிவாங்க. எனக்கு கண்ணில் தெரியுறாங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே உள்ள கருவறையில் இருக்காங்க. உள்ள கேமரா நாட் அலோட், பட் இங்கே வெளியே இருக்கணும். நான் இப்போது அந்த அம்மனோட கதை வரலாறு, இந்த கோயிலோட இதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில், கோவில் உள்ள கேமராஸ் நாட் அலோடு, மொபைல் ஃபோனும் நாட் அலோடு. அதனால் நான் எடுக்க முடியல. லைட்டாக உங்களுக்கு அந்த சன்னதி மட்டும் காமிச்சிருப்பேன். இங்கேருந்து தான் நான் வீடியோவே எடுக்க முடியும். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு பின்னாடி அம்மன் சன்னதி தெரியும். பட் கண்ணில் பார்த்தா தெரியும், கேமராவில் தெரியாது. ஜூம் லென்ஸ்லாம் வச்சு பார்த்தா தெரியும், பட் அது வந்து அலோடு கிடையாது. இங்கே நீங்கள் கண்டிப்பாக திருவனந்தபுரம் வந்தால் இது ஃபேமஸான கோவில், பத்மநாப சுவாமி கோவில், இந்த அம்மன் கோவில். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு, இந்த கோவில் ஸ்தல புராணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பத்ரகாளி அம்மன் சொல்கிறாங்க, காளியம்மன்னும் சொல்கிறாங்க. சிவனோட நெத்திக்கண்லேருந்து தோன்றியவங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் இருந்த சிலப்பதிகாரம்ல வர கண்ணகி, கண்ணகியே இங்கே வந்து கேரளாவில் நிறைய பேர் வந்து
தெய்வமாக வணங்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம திருவள்ளுவரையும் தெய்வமாக வணங்குறாங்க. திருவள்ளுவருக்கு ஒரு மதம் வச்சு கூட வழிபாடு நடத்துகிறாங்க. இந்த இந்துசம் மாதிரி திருவள்ளுவம்னு ஒரு மதம் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கதை என்ன சொல்கிறேன், இந்த கோயிலோட கதை. கண்ணகி வந்து மதுரையை அழிச்சிட்டு இந்த பக்கமாக வர சொல்ல அவங்க கொடுங்கலூர் போகிறாங்க. இந்த இடத்த பாஸ் பண்ண சொல்ல இங்கே ஒரு முதியவர் இருக்காராம். அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன குழந்தையாக மாறி இவங்க இந்த அங்கே இங்கே ஒரு ஆறு ஓடி இருந்தது தான், அந்த ஆறை தாண்டி என்னை விட போகிறான்னு கேட்டாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருக்காங்க, விட்டுட்டு அவங்க வீட்டுக்கே போயிருக்காராம், போயிருக்காங்களாம் கண்ணகி அந்த பெரியவர் கூட. அந்த பெரியவர் கூட போக சொல்ல அங்கே போயிட்டோன்னா அந்த வீட்டு உள்ளே போயிட்டோன்னா மறைஞ்சிட்டாங்களாம். மறைஞ்சிட்ட பிறகு அடுத்த நாள் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அப்போ கட்டின கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியனை ஜெயிச்சது அழித்ததுக்காக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. சக்கர பொங்கல் மாதிரி தான் வைப்பாங்களாம். பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து இங்கே கலந்துப்பாங்களாம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு. கின்னஸ் ரெக்கார்டே படைச்சிருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட்டும் உள்ளே வச்சுருக்காங்க பெருசாக. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே. இங்கே இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்மநாப சுவாமி கோவில்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதுதான் இந்த கோவில் பின்னாடி இருக்க வரலாறு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் சொன்னதெல்லாம் கிளியராக கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே சவுண்டு வந்துகிட்டே இருந்தது, உள்ளே கேட்டிருக்கோம். கேட்கலன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ். பாய்.